வணக்கம் சார், நான் வந்து சர்ச்சில் ஒரு பாஸ்டராக இருக்கேன். லாஸ்ட் கிளாஸில் அட்டன் பண்ண முடியாமல் உங்ககிட்ட பேசினது தான். வேதத்தில் நான் தெரியாது, இந்து வேதத்தில் நான் அவ்வளோ படிக்கல, பிறந்தது இந்து தான். சர்ச் பாஸ்டர், அதாவது நான் வந்து எங்கள் அப்பா அம்மா எல்லாமே விட்டுட்டு தான் நான் வந்துட்டேன். 19 வயசுலேயே நான் வந்துட்டேன். ஃபோன் கூட என்னது கிடையாது, வேற ஒரு ஃப்ரெண்டு மூலமாக தான் நான் இந்த உங்ககிட்ட அட்டன் பண்ணுறேன் சீக்ரெட்டாக. ரொம்ப நன்றி, இந்த கிளாஸில் எனக்கு ரொம்ப நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான்வெஜ் நான் வந்து சாப்பிட்றதில்ல டோட்டலாக, இப்போ நிறுத்திட்டேன், டோட்டலாக நிறுத்திட்டு இருக்கேன். பட் ஆனால் வந்து பைபிள்லையும் குரான்லையும் ரெண்டு இடத்துலையுமே ஹெல்லை பற்றி ஒன்று எழுதியிருக்காங்க. அதை பற்றி என்னைக்காவது ஒரு வீடியோ போடுங்க, பிளஸ் பண்ணிடுங்க. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். சூரிய கிரகணம் அப்படின்றது என்ன? ஜென்ரலாகவே இந்த சூரிய கிரகணத்தை பற்றி புத்தகங்களில், பாடல்களில், சித்தர் பாடல்களில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான விளக்கங்கள் கொடுக்குறாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே இதுவரைக்கும் மக்கள் கொடுக்காத, மக்கள் புரிந்து கொள்ளாத மாபெரும் ஒரு உண்மை இந்த உடலுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் அந்த சூரியனுக்கும் அந்த சந்திரனுக்கும் இருக்குது. அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த வேற ஒரு வித மாதிரியான வேற மாதிரியான ஒரு விளக்கத்தை, இந்த அண்டத்திற்கும் பிண்டத்திற்கும் என்ன சம்மந்தம் உள்ளது அப்படின்றத பார்த்துறோம். வெரி சிம்பிள், இதை வந்து சூரிய கிரகணம் அல்லது கதிரவ மறைப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், சூரிய கிரகணம் அல்லது கதிரவ மறைப்பு. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நல்லா கேளுங்க. ஜென்ரலாகவே இந்த மாதிரியான சம்பவம் எப்போ நிகழும்னா அமாவாசை என்று தான் நிகழும். சூரியனை ஃபுல்லாக மறைச்சு அந்த அந்த நிலவோட ஒளியும் இல்லாமல் அந்த அந்த ஒரு மறைப்பு அப்படின்றது வந்து ஏற்படும். ஜென்ரலாக அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் ஏற்படும். ஆனால் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, ஜென்ரலாகவே இந்த வாசி பயிற்சி பண்ணும்போதோ இல்லை பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கினவங்களுக்கு நல்லாவே தெரியும், அதை பற்றி கண்டிப்பாக வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. அவங்க இந்த பயிற்சி பண்ணும்போது நிச்சயமாக பத்மாசனத்தில் வந்து அமர்ந்து பயிற்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் பத்மாசனம் முடியாதவங்க சுகாசனத்தில் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா அர்த்த சித்தாசனத்தில் உட்காந்து பண்ணுங்கன்னு இருக்கேன். மெயினாக இந்த மனம் எண்ணக்கூடிய இந்த விஷயத்தை ஜெயிக்கிறதுக்கு பயிற்சியில் மனதை ஜெயிக்கணும் அப்படின்னா சரகலைம்பாங்க. லெஃப்ட் சைடு ஓடக்கூடியது சந்திரகலை, ரைட் சைடு ஓடிய கதை ஓடக்கூடியதை சூரியகலை அப்படிம்பாங்க. நடுவில் ஓடுறத சுழுமுனை அப்படிம்பாங்க. அதாவது இடது, இது வந்து இடகலை, இது பிங்கலை, இது சுழுமுனை சுவாசம் அப்படின்றாங்க. இந்த இடகலை கான்செப்ட் என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா சந்திரநாடி, இந்த வலதுகலை பிங்கலை அல்லது சூரியகலை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சூரிய நாடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜென்ரலாக இந்த உலகம் சார்ந்த விஷயங்களில் ஜெயிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வேலையை நம்ம அப்ரோச் பண்ண போகும்போதோ, ஏதோ ஒரு ஒரு ஒர்க்குக்கு போகும்போதோ இல்லை பேசும்போதோ வலது சுவாசம் ஓடும்போது பேசணும் அப்படின்னா அது வந்து சித்தியாகும் என்று சரகலையில் சித்தர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இந்த சிவானந்த பரமஹம்சர் ஐயாவை நோட் பண்ணியிருந்தீங்க, ஞானபிதாவை நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த சரகலையை மிக தெளிவாக மிக துல்லியமாக அறிந்து வைத்திருப்பதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா முத்திரை பிடிச்சு உட்காரும்போது அவரோட ஃபோட்டோவில் பாருங்கள், தன்னோட லெஃப்ட்டு காலை தூக்கி மேலே போட்டிருப்பார். இதுக்கு என்ன அர்த்தம்னு வந்து கேட்டிங்கன்னா, ஜென்ரலாகவே மனிதனுக்கு 40-45 நிமிஷத்துக்கு ஒரு முறை சூரியகலை சந்திரகலைன்றது மாறி மாறி ஓடும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு நாசியை அடைச்சிட்டு இன்னொரு நாசியை செக் பண்ணி பாருங்கள். ஒரு நாசியில் நல்லா காற்று போகும், இன்னொரு நாசியில் நல்லா காற்று போகாது, கொஞ்சம் அடைச்ச மாதிரி போகும். அப்போ அடைச்ச மாதிரி இருக்கிறது ஓடலை, ஃப்ரீயாக போகிறது ஓடுதுன்னு அர்த்தம். இப்போ எனக்கு லெஃப்ட் சைடு ஃப்ரீயாக போச்சுன்னா சந்திரநாடி ஓடுது, இடகலை ஓடுது. ரைட் சைடு நல்லா போச்சுன்னா சூரிய நாடி ஓடுது அல்லது பிங்கலை ஓடுதுன்னு எடுத்துக்கலாம். அப்போது இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் உள்ளது. என்ன அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்குது, இங்கே என்ன ரகசியங்கள் இருக்கோ, இங்கே என்ன சூட்சமங்கள் இருக்கோ, அத்தனையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. அதை எப்படி ரிசீவ் பண்ணுறது அப்படின்ற அந்த வித்தையை சொல்லித்தரதுக்கு பேர் தான் யோக பயிற்சி அல்லது ஞான மார்க்கத்தின் பயிற்சி. இந்த பயிற்சிகளில் எது செஞ்சாலும் மனம் என்பது ஒடுங்க வேண்டும். மனம் எப்போ ஒடுங்கும், மனம் என்பது என்ன, உடலாகிய சந்திரன் அல்லது சந்திரன் என்பது மன ஓட்டத்தையும் குறிக்கக்கூடியது. ஸோ ஒருத்தவங்களோட ஜாதக கட்டத்தில் ஒருத்தனோட மனநிலையை பார்க்கணுன்னா சந்திரனோட ஆட்சி எப்படி இருக்குது, சந்திரன் எந்த இடத்துல இருக்குன்றதை வச்சாவே பார்த்துடலாம். அப்போது இந்த சூரிய கிரகணம் அப்படின்றது நிகழக்கூடியது இந்த பூமிக்கு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்குது. இப்போ சூரிய கிரகணமோ பௌர்ணமியோ அமாவாசையோ எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய லிங்க் இருக்குது. அதுபோல் இந்த சூரிய கிரகணத்தினுடைய உடல் தத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த 96 தத்துவங்கள் சொல்கிறாங்க. அந்த 96 தத்துவங்களுக்குள்ள தான் இந்த அண்ட சராசரமும் இயங்கிட்டு இருக்கு. அதில் ஒரு மாபெரும் தத்துவம் என்னன்னா, இந்த உடல் சார்ந்த இந்த மெய்ஞான தத்துவம், ஆத்மஞான தத்துவம்,
மனதை நம்ம பக்குவப்படுத்தி மனதை கைக்குள்ள கொண்டு வந்தோம்னா மனதை மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். அகத்தியர் சொல்றாரு இல்லையா, ஏன்னா எல்லாமே மனதிற்காக தான். ஸோ இந்த மனதை கையாளணும்னா சூரிய கலை ஓடக்கூடாது, பயிற்சியில தவத்துல சந்திரகலை தான் ஓடணும். தீட்சை வாங்கினவங்களுக்கு நல்லா தெரியும், சீக்கிரமான ரிசல்ட்ஸ் நீ அடையணும் அப்படின்னா பரம்பொருள் யோகமோ சித்த வித்தையோ கிரியா யோகமோ பண்றவங்க இம்மிடியட்டா நீங்க வந்து உங்க பயிற்சி பண்ணும்போது பத்மாசனத்தில் அமர்ந்தீங்கன்னா சிறப்பு, மிக சிறந்த யோகியல் அது அமர்ந்தீங்கன்னா சுழுமுனை சுவாசம் சீக்கிரம் ஆக்டிவேட் ஆகிடும். சுழுமுனை சுவாசம் ஆக்டிவேட் ஆகாதவங்க கூட லெஃப்ட் கால் மேலே போட்டு உட்காந்து பயிற்சி பண்ணும்போது, அதாவது இந்த சுவாசத்தை எப்படி மாற்றலான்னு வந்து பார்த்தீங்கன்னா வலது காலை தூக்கி மேலே போட்டு உட்காந்தீங்கன்னா வலது சுவாசம் ஓடும், இடது காலை தூக்கி மேலே போட்டு உட்காந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் லெஃப்ட் சுவாசம் மாறிடும். அதனால இந்த இடது காலை தூக்கி போட்டு மேலே பயிற்சி பண்ணும்போது சந்திரநாடி என்பது ஆக்டிவேட் ஆகி நமக்கு ஈஸியாக வாசி என்பது சித்தியாகிவிடும். இதுக்கு எக்ஸாம்பிள் பல சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பாங்க, அப்படி இல்லைன்னா உயர்ந்த நிலை சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் லெஃப்ட் காலம் மேலே போட்டு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா சந்திரநாடி ஆக்டிவேட் பண்ணும்போது மனதை கட்டுப்படுத்துவதற்கு எளிதாக இருக்கும், மனசை ஈஸியாக கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். சூரியநாடி ஓடும்போது அந்த வேலையை பண்ண முடியாது, ஏன்னா மன ஓட்டம் ரொம்ப வேகமாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் சார்ந்த விஷயங்களை ஜெயிக்கலாம், இந்த பிரபஞ்சம் சார்ந்த விஷயங்கள் மொத்தத்துலேயும் ஜெயிக்கணும்னா மனம் என்பது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த தத்துவத்தை அந்த தத்துவத்தை கனெக்ட் பண்ணி பாருங்க, சந்திரன் சூரியனை மறைக்குது. அப்போ அதுபோல இந்த சூரியனை இந்த சந்திரன் மறைத்து விட்டால் மனம் என்பது கட்டுக்குள் வந்துவிடும், கட்டுக்குள் அடங்கிவிடும். இந்த கான்செப்டை தான் குதம்பி சித்தர் அழகாக சொன்னார், அண்டத்திற்கும் அப்பால் அகண்ட சுடரை பிண்டத்தில் காண்பாயடி குதம்பாய் அப்படிங்கிறார். எப்படி மனம் கட்டுக்குள்ளே வரும்போது உள்ளே இருக்கிற ஆன்ம பிரகாசம் தெரிஞ்சிடும், அந்த ஆன்ம பிரகாசத்தை தான் ஆன்ம தரிசனம்ன்றார் வள்ளலாறு. அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா கதிரவனாகவும் நம்ம எடுத்துக்கலாம், ஒளியாகவும் எடுத்துக்கலாம், ஜோதியாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சூரியன் தெரியணும் அப்படின்னா இந்த மனம் என்கின்ற இந்த சந்திரன் மூலம் கட்டுக்குள்ளே வரணும். இந்த மனம் என்கிற சந்திரன் கட்டுக்குள் வந்துருச்சுன்னா அந்த அந்த சுத்த பரபிரமமாகிய அந்த பரபிரமத்தை அந்த பரம்பொருளோட காட்சி என்பது உங்களுக்கு கிடைத்துவிடும். நன்றி, வணக்கம். வெறும் ஐடியா மட்டும்தான் என்னோடது, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது, அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. பல உயிர்கள் பசியாறப்போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டுருக்கு. எல்லாரும் சொல்வது போல ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடித்தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது. சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, போகர் சொல்லியிருக்கிறாரு, எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ புண்ணியத்தை சம்பாதிங்க, உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும், உங்களை வந்து நிச்சயமாக அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு, வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும், நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாழ்க வளமுடன், குருவே சரணம்.